அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தா அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜிகே கொஸ்டின். ஜிகே கொஸ்டின் கலெக்ட் பண்றதுக்கோசரம் மட்டும்தான் இந்த மெயில் ஐடிக்கு நான் சென்ட் பண்ண சொல்றது. நீங்க சென்ட் பண்றதா இருந்தா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜஸ் தட் மீன்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல உங்க போட்டோ இருக்கும், அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். எனக்கு அது வேண்டாம், உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ 20 பேஜஸ் இருக்கா, அந்த 20 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் 90 பேஜஸ் இருக்கா, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி சென்ட் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் பேஜை ரிமூவ் பண்ணிட்டு 19 பேஜஸ் சென்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் காப்பி பண்ணி எனக்கு அந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்க. நான் மெயினாக இந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஜிகே கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான். இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் வச்சு நான் வந்து இந்த 10 பேஜஸ் நடந்தது, அந்த 10 பேஜஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு எல்லா கொஸ்டினும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக இதுக்கான ஆன்சர், இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து பார்த்தா அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் 2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம், இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குல்ல, இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போவோம், ஓகேங்களா. அதே மாதிரி டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஜிகே கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி எக்ஸாம் யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, ப்ளஸ் இன்ஜினியரிங் டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரும், நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அவங்களுக்கும் இது வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், ஆர் அதர்வைஸ் ஃபஸ்ட் பேஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் பேஜஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இது எல்லா கொஸ்டினும் ஜிகே கொஸ்டின் கலெக்ட் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேனே தவிர வேறு எந்த பர்பஸ்க்கும் நான் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் பேஜஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபோட்டோஸ், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், govraja314@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரிசீவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோனையும், இது எப்படி டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்குமே தெரியும், இந்த லிங்கை கிளிக் பண்ணோனையும் அடுத்து இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆனோனையும் இதை டவுன்லோட் அண்டு ரெஸ்பான்ஸ் ஷீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு உங்களோட ஃபஸ்ட்டு ஷீட் தேவை கிடையாது, ரிமைனிங் இருக்கிற 19 ஷீட் இருக்குது, அந்த 19 ஷீட் சென்ட் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் எனக்கு இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணால் போதும். இந்த என்ன பர்பஸ் கோசம் இது கலெக்ட் பண்ணுறேன்னா, நான் எல்லா பேட்ச் கொஸ்டின் பேப்பர் ஜிகே கொஸ்டின் பேப்பரும் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் அப்கமிங் எக்ஸாம் தட் மீன்ஸ் டிஆர்பி இன்ஜினியரிங் லெவல் எக்ஸாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் டு சென்ட் யுவர் கொஸ்டின் டு திஸ் மெயில். தேங்க்யூ.